Hi guys, welcome back to my channel. In this video, we will talk about one of the wedding series of the video, that is Bridal Facial. So, in this video, we will use easy and easy to use. So, first, I am starting with cleanser. So, for cleansing, I am using a coconut oil. That is why we use normal coconut oil. If possible, you use virgin coconut oil. So cleansing ku inik na inda coconut oil la use panna poren. So coconut oil la vechi cleanse pannumbodhu inda like cleaning process la vandu ungaloda skin la irukra motta moisture me vandu id remove pannadhu. So namba skin ku theviyana moisture maintain pannittu at the same time idu vandu complete ah ungaloda skin na vandu cleanse pannidum. And vandu oily skin problem irukravanga vandu neenga like raw coconut milk kuda use pannikalam. So coconut scrape pannittu adilirundu vara andha milk vandu direct ah ungaloda skin la apply panni nalla massage pannunga. So in the process la vandu like starting cleansing la irundhe neenga ungaloda skin massage panna start panniringa ena idhula vandu nariya massage pandra maadhiri process nariya kediyadhu idhula vandu mostly packs indha maadhiri dhaan irukku. Eppome face ah cleanse pannumbodhu circular motion la panninga ungaloda blood vandu easier circulate பண்றதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும் பட் at the same time உங்களோட skin யூ வந்து நல்ல like build up பண்ணி காட்டும் நல்ல ஒரு 5 minutes க்கு வந்து deep cleansing பண்ணிடுங்க இந்த process லாம் start பண்றதுக்கு முன்னாடி உங்களோட face வந்து ஒரு தடவை wash பண்ணிடுங்க ஏனா maybe dirts ஏதாவது இருந்தா அதெல்லாம் already remove ஆயிடும் so இந்த cleansing வந்து உங்களோட skin ஓட pore உள்ள இருக்கிற dirts remove பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் By the way, இவங்க வந்து என்னோட தம்பி வைஃப் So after 5 minutes அப்புறமா நான் வந்து ஒரு wet tissue இல்ல வந்து லைக் ஒரு ஸ்பாஞ்ச் வந்து ஈரம் பண்ணியோ நான் வந்து இத சுத்தமா வைப் ஆஃப் பண்ணிடுறேன் நீங்க வேணும்னா ஃபேஸ் வாஷ் கூட பண்ணிக்கலாம் நீங்க இந்த oil apply பண்றதால உங்க skin sticky ஆயிடுமா so next process எல்லாம் பண்ணும்போது எப்படி இருக்கும்ன்ற இதுவே தேவல ஏனா நீங்க வந்து wet tissue இல்ல இந்த மாதிரி வெட்டான ஒரு ஸ்பாஞ்ச் வெச்சு நீங்க க்ளீன் பண்ணும்போது கம்ப்ளீட்டா oil எல்லாம் வெளிய வந்துடும் next scrubbing for scrubbing நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போறது வந்து ரைஸோட flour தான் so ஒரு நீங்க ரைஸ்ல வந்து ஒரு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க கர்ட் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு ரோஸ் வாட்டர் அதாவது அது அந்த கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாவ உங்க கையில ஈஸியா அப்ளை பண்றதுக்காக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணுமே நல்லா மிக்ஸில கிரைண்ட் பண்ணிட்டு அத ஜெனரலா உங்களோட ஃபேஸ்ல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு ட்ரை ஆக விடாதீங்க இமிடியேட்டாவே ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க minutes scrubbing அப்புறமா steam process start பண்ணிடுங்க steam வந்து உங்க வீட்ல steamer அதாவது facial steamer இருந்தா நீங்க அத கூட யூஸ் பண்ணலாம் இல்லனா இந்த மாதிரி ஒரு like ஒரு turkey towel மாதிரி இல்ல ஒரு நல்ல ஒரு திக்கான ஒரு towel எடுத்துக்கோங்க அது வந்து hot waterல dip பண்ணிட்டு நல்லா squeeze பண்ணிட்டு அது வந்து உங்களோட faceல அப்படியே போட்டுக்கோங்க so அந்த steam எல்லாம் உங்களோட faceல அப்படியே இறங்கும் so இந்த steaming therapy வந்து like ஒரு complete steam வந்து நீங்க பண்றதுக்கான equal தான் So 5 minutes கழிச்சு இத ரிமூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து இந்த process க்கு வந்து 2 types of face mask யூஸ் பண்ண போறோம் அதுல first face mask நான் எப்படி ரெடி பண்றதுன்னு காட்டுறேன் அதுக்கு வந்து first நான் 2 tablespoon of gram flour எடுத்துக்கறேன் and 2 tablespoon of turmeric and 1 tablespoon of curd and 1 tablespoon of custard oil and 1 tablespoon of rose water நீங்க ரோஸ் வாட்டர் வந்து அதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எவ்வளவு தண்ணியா வேணுமோ நீங்க அதுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் யூசுவலா ரோஸ் வாட்டர் ஆட் பண்றது அத டைலூட் பண்றதுக்காக வந்தான் தென் இந்த மிக்சர் வந்து நல்ல லம்சம்ஸ்லாம் இல்லாம அடிச்சிட்டு அது உங்களோட ஃபேஸ்ல டைரக்டா ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க நீங்க வீட்ல பண்ற ஃபேஷியல்ன்றதனால லைக் பிரஷஸ்லாம் யூஸ் பண்ணனும்னு அவசியம் இல்லை டைரக்டா உங்க கையிலே அப்ளை பண்ணலாம் நீங்க லைக் இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணும்போது மட்டும் நான் வந்து கையில அப்ளை பண்றத தான் பிரெஃபர் பண்றேன் ஏன்னா நீங்க லைக் பிரஷ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ரொம்ப தின் லேயர் ஆயிடும்
தின் லேயர் ஆயிடுச்சுன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாகவே காஞ்சிடும் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ கடலை மாவு எப்பவுமே உங்கள் ஃபேஸில் சீக்கிரமாக காஞ்சிட்டா அதை வெளியே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இது கூட இந்த பேக் வந்து ஒரு 10 minutes உங்கள் ஸ்கின்ல வைங்க, கொஞ்சம் செமி ட்ரை ஆன உடனே இதை உங்கள் ஸ்கின்லேருந்து வைப் ஆஃப் பண்ணிடுங்க. வைப் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி சர்க்குலர் மோஷனில் அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக அந்த ப்ராடக்டை. தென் எக்ஸஸ் ப்ராடக்டை ஒரு ஸ்பாஞ்ச் இல்லை வெட் ஸ்பாஞ்சோ இல்லை வெட் டிஷ்யூ வச்சு ரிமூவ் பண்ணிடுங்க. இஃப் சப்போஸ் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின்ல ரொம்ப சீக்கிரமா ட்ரை ஆயிடுச்சுன்னா, இல்லை லைக் ரொம்ப நேரமா இதை உங்க ஃபேஸ்ல வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஒரு ரோஸ் வாட்டரோ இல்லை பிளெயின் வாட்டர் ஏதாவது உங்களோட ஃபேஸ்ல ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ரப் பண்ணி எடுங்க. இல்லைன்னா நீங்க டைரெக்டா ஒரு வெட் வைப்ஸை வச்சு கூட நீங்க வைப் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பட் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். செகண்ட் ஃபேஸ் மாஸ்க் வந்து நத்திங் பட் இது வந்து முல்தானி மெட்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ முல்தானி மெட்டி மோஸ்ட்லி லைக் நம்ம ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த முல்தானி மெட்டியில் இன்றைக்கி நான் வந்து ரோஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். ஸோ கல்யாணம் ஆக போகிறவங்களுக்குலாம் மோஸ்ட்லி லைக் சந்தனம், முல்தானி மெட்டி இந்த மாதிரியான விஷயம்லாம் நம்ம வீட்லேயே நலங்கு மாவில் சேர்த்து நலங்கு வைப்பாங்க. ஸோ அது மாதிரி அது எதுக்காகனா இந்த மாதிரி நம்மளோட ஸ்கின் பிரைட் ஆகணும், ப்ளஸ் வந்து கல்யாண டைமில் எதுவுமே லைக் ஆக்னே பிம்பிள்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ முல்தானி மெட்டி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து ஆக்னேவெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. அது ஸ்கார்ஸ்லாம் இருந்தால் கூட நீங்கள் இதை கண்டினியூஸாக அப்ளை பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். எப்போவுமே லைக் ஃபேஷியல் ப்ராசஸில் மட்டும் எந்த ப்ராடக்ட்டுமே கழுத்துக்கு மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா வந்து லைக் உங்களோட ஸ்கின் கலர் வந்து ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகாத போயிடும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே சரி, மசாஜ் க்ரீமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே சரி, கழுத்துக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது நான் வந்து ஒரு லைக் ஒரு சேம் 10 minutes வச்சுட்டு சுத்திரமா அதை வந்து வைப் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நேச்சுரல் ப்ராடக்ட் தான், எதுவுமே உங்களோட ஸ்கின்க்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ ஸ்கின் ப்ராப்ளம் சென்சிட்டிவ் ப்ராப்ளம் இருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து மசாஜிங். மசாஜிங்க்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது ரா ஹனி, ஹனி மட்டும்தான், தேன். அதாவது தேனை தவிர இதில் நான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூட இல்லை. ஸோ தேனை வந்து என்னோடய ரெண்டு கையிலையும் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் ரப் பண்ணிவிட்டு, ஏன்னா கொஞ்சம் அந்த நம்மளோட உடம்புல இருக்கிற அந்த சூடு அந்த தேனில் கிடைக்கும். ஸோ அந்த சூடோட அந்த தேனை வந்து நம்மளோட ஃபேஸில் வந்து உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். ஸோ எடுத்த உடனே நான் தேனை அப்ளை பண்ணி அதை வந்து மசாஜ்லாம் பண்ணல, ஃபஸ்ட்டு இந்த தேனை வந்து நல்லா ஸ்கின்ல வந்து ப்ரெஸ் பண்ணி அதை உள்ளே போகிற அளவுக்கு நான் ப்ரெஸ் பண்ணி விடுறேன். பட் ரொம்ப ஜென்டிலாக இருங்க, அதுக்காக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸோ உங்களோட ஃபேஸில் ப்ரெஷர் உங்களுக்கு எவ்வளோ வச்சுக்கணுன்றது தெரியும். இஃப் சப்போஸ் நீங்கள் மற்றவங்களுக்கு பண்ணுறது இருந்தால் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ நான் நல்லா ஒரு 2 minutes வந்து வெறும் ப்ரெஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா தான் வந்து அந்த சேம் அதே ஹனியை வச்சு நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மசாஜ் பண்ணுறேன். ஹனி வந்து லைக் ஒரு எக்ஸலண்ட் ஸ்கின் ப்ளீச், நேச்சுரல் ப்ளீச் இது. டெஃபினட்டாக உங்களோட ஸ்கின் வந்து பிரைட் ஆகும் ஹனி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்கின்ல. அதே மாதிரி மோஸ்ட்லி லைக் ஹைப்ரோஸ்லாம் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இஃப் சப்போஸ் அப்படி நீங்கள் மசாஜ் பண்ணும்போது பட்டுட்டா கூட ஒரு 2 minutes அது மாதிரி வைப் ஆஃப் பண்ணிடுற மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப நேரமாக அதில் ஸ்டே பண்ண விடாதீங்க. ஏன்னா வந்து லைக் ஸ்கின் ஹேர் கம்ப்ளீட்டாக ஒயிட் ஆகாது, பட் ஆனால் வந்து ஒரு லைக் கிரே இல்லை ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்க போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இப்போது அதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறது ஐஸ் கியூபு. ஐஸ் கியூபை டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா அது லைக் ஓவர் கூலாக இருக்கும். ஸோ அதை இது மாதிரி ஒரு காட்டன் டவலில் எடுத்துட்டு ஐஸ் கியூப்ஸை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1 minute ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரப் பண்ணுங்கள், ஏன்னா நீங்கள் எடுத்தோடனே ரப் பண்ணால் ஆல்ரெடி உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும். ஸோ போர்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்கின்லாம் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஸோ ஒரு 1 minute நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணி உங்கள் போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா லைட்டாக வச்சு உங்களோட ஸ்கின்ல வந்து இதை ஸ்க்ரப் பண்ணுங்க. ஃபைனல் ஸ்டெப் மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது அலோவேரா ஜெல். இது வந்து ஃப்ரம் பதாஞ்சலி தான். நீங்கள் வந்து இப்போ வெளியெல்லாம் போகிறதா இருந்தால் இந்த மாதிரி ரெடிமேட் அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் நைட் தூங்க போகிறதா இருந்தால் நீங்கள் ஒரிஜினல் அலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் டேக் அ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். See you all in my next video. Till then, take care and bye.